வெல்கம் டு லக்ஷ்மி குணா ஆர்கானிக் ஃபார்ம். இந்த பண்ணை நிலம் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் சித்தாத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இது எங்களுடைய கனவு தோட்டம் கூட சொல்லலாம். இந்த கனவு தோட்டத்தில் எங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னிங்கன்னா, நச்சுத்தன்மையற்ற உணவுப் பொருட்களை நாமே விளைவித்து நாம் உட்கொள்ள வேண்டும். அதன் வரிசையில் முதல் கட்டமாக பழ வகைகள், அதாவது மாமரம், மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை, சப்போட்டா, அதுக்கப்புறம் கொய்யா போன்ற பழ மரங்களை நாங்கள் முதல்ல வச்சுருக்கோம். இது வந்து ஈல்டு கொடுத்துட்ருக்கு. இப்போது அடுத்த கட்டமாக காய்கறிகள், அதாவது காய்கறி, கீரைகள் அனைத்துமே நாம் இந்த பண்ணையில் இயற்கை முறையில் விளைவித்து, அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஃபெர்டிலைசர் என்ற வகையில் நம்ம மருந்து இல்லாத உணவை நாம் தயாரிக்க வேண்டும். அதை நாம் கல்டிவேட் பண்ண வேண்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வகை காய்கறிகளையும் கீரைகளையும் நாமே உற்பத்தி செய்து அதை உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணவே மருந்து என்ற அதன் அடிப்படையில் நாம் உண்ணுகின்ற உணவு நச்சுத்தன்மையற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பண்ணையை நாங்கள் அமைச்சிருக்கோம். இன்னும் அடுத்த கட்டமாக இந்த பண்ணையினுடைய இரண்டாம் கட்டமாக இந்த பண்ணையில் நாங்கள் ஃபென்சிங் அமைத்து காய்கறிகள் கீரைகளுக்கு தனியாக இடத்தை ஒதுக்கி, பழ வகைகளுக்கு தனியாக இடம் ஒதுக்கி நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கின்றோம். இதை முதல் ஸ்டெப், அதாவது என்ன சொல்லலாம், இது முதல், அதாவது நாங்கள் எடுத்துள்ள முதல் நடவடிக்கை என்று சொல்லலாம். நாம் இந்த இயற்கை விவசாயத்தை ஒன்றிணைந்து இயற்கை விவசாயத்தோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும். நச்சுத்தன்மை அற்ற ஒரு பொருளை நாமளே தயாரித்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்க வேண்டும். எதிர்கால தலைமுறையை நாம் இந்த இயற்கை விவசாயத்தை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். நாம் மட்டுமல்லாமல் சந்ததியினர், எதிர்வரும் சந்ததியினர் அனைவரையும் காக்க வேண்டும் என்றால் இந்த இயற்கை விவசாயத்தோடு நாம் ஒன்றிணைந்து இயற்கை விவசாயம், நாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து காய்கறிகள், உணவுப் பொருட்கள், பழங்கள், கீரைகள் அனைத்தும் நாமே பயிரிட்டு நாம் உட்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக நாம் இந்த பண்ணையில் நாங்கள் வந்து பழ மரங்கள்லாம் வச்சுருக்கோம். இரண்டாம் கட்டமாக காய்கறிகள் கீரைகளை நாம் போட வேணும். இந்த நோக்கத்தோடு நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயம், இயற்கை விவசாயத்தை பற்றி நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அடுத்தடுத்த சந்ததியினர் மருந்து இல்லாத உணவுப் பொருட்களை அவர்களை விளைவித்து நமக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மட்டுமே நாம் உற்பத்தி செய்து விளைவித்து நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கலாம். அது மட்டுமல்லாமல் நாம் இருக்கின்ற ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலே ஒரு இயற்கை முறையில் அனைத்து பொருட்களையும் நாம் எடுக்க வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும். அந்த விவசாயத்தினுடைய நோக்கத்தையும் இயற்கை விவசாயத்தினுடைய அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வையும் நாம் எதிர்கால சந்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் தான் இந்த இடத்தை நாம் வந்து செலக்ட் பண்ணி செஞ்சுருக்கோம், செஞ்சிகிட்ருக்கோம். அடுத்த கட்டமாக நாம் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் இதை இயற்கை விவசாயத்தோடு நாம் கீரைகள் காய்கறிகள் அனைத்தையுமே நாம் பயிரிட்டு அதையும் நாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாம் அதை எடுத்துகிட்டு வரோம். இங்கே நம்ம மரத்தில் காய்த்துள்ள அந்த மாம்பழங்கள் மற்றும் அறுவடை செய்த ஒரு தருணம், சந்தோஷமான ஒரு தருணம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.